வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வனி பியூட்டி தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஹனிடியூ அப்படிங்கிற ஒரு டெசர்ட் தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, முழாம்பழம் முழுசாக ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் அரை லிட்டர் பால், மில்க் மெய்ட், அப்புறம் 100 கிராம் ஜவ்வரிசி. சுகர் வந்து தேவையான அளவு, ஏன்னா நம்ம மில்க் மெய்டும் போடுறதுனால சுகர் வந்து நமக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி சூடாகிட்ருக்கு. தண்ணி சூடாகிட்ருக்குங்க, ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். அதில் சூடாகட்டும். நான் இதில் வந்து பால் சூடு பண்ணிக்கிறேன். பால் சூடு பண்ணி ஆற வச்சு தான் இதில் மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம இதில் ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த ஜவ்வரிசி வேகிற நேரத்தில் நாம் இந்த முழாம்பழத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது ஃபைனலாக நான் ஒரு விஷயத்தை உங்கள் கூட, எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு ஃபைனலாக பாருங்கள். நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது முக்கியமான விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை நான் சொன்ன விஷயத்தையவே நீங்கள் ரொம்ப விரும்பி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு கமெண்டில் இதில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மகிழ்ச்சியோடு எனக்கு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதையே நம்ம ஐஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த கூலிங் வாட்டரில் இந்த ஜவ்வரிசியை நம்ம போட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வடிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முழாம்பழத்தை, இது வந்து பால் இருக்கு இல்லைங்களா, இந்த பாலில் ஊற்றி நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணிக்கலாம். 1/2 லிட்ரு பால் போக எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது 1/4 லிட்ரு இருக்கும். இது எதுக்குன்னா, இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்படி ரவுண்டாக உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா நார்மலாக கியூப் கியூபாகவே போட்டுக்கோங்க, அதுவும் அழகாக இருக்கும். இப்போ நாம் இதை மிக்சியில் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, 1/2 லிட்ரு பால் எடுத்தோம், எக்ஸ்ட்ரா மறுபடியும் 1/4 லிட்ரு பால் எடுத்து முழாம்பழத்தை நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது ஜவ்வரிசி வேக வச்சுட்டு அதை வடிச்சிட்டு ஐஸ் கியூப்பில் போட்டு கொஞ்சம் கூல் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது நார்மல் சுகர் சிரப்புங்க. சர்க்கரையை வந்து தண்ணியில் நல்லா நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப் வச்சுருக்கேன். அப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த முழாம்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம டேஸ்ட்டுக்கு மில்க் மெய்ட் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஜூஸ் இதில் ஊற்றுறேன். இதில் பாலும் ஊற்றிக்கலாம். அடுத்து சுகர் சிரப்,
இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நான் இது வந்து பாத்திரம் பத்தலை, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதில் வந்து நாம் மில்க் மெய்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க, அதனால் நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முலாம்பழத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இனி இது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து நாம் பரிமாறி சாப்பிட்லாம். ஃபைனலாக நம்ம ஹனிடியூ ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம ஜவ்வரிசி மேலே இப்படி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஹனிடியூ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவில் இதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு பேட்டி பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை. ஒரு அயன் லேடி அவங்க, அதனால் எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதான், இது அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு காட்டி நான் கண்டிப்பாக நான் இதை நான் செஞ்சு ட்ரை பண்ணணும்னு நான் உங்களுக்கு இது பண்ணி ட்ரை பண்ணதையே அந்த வீடியோவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஹனிடியூ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.